எதிர்வரும் ஓராண்டு கால பகுதியில் உர மூட்டையின் விலை 20,000 ரூபாவுக்கு மேல் உயரும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமையினால் விவசாயிகள் அதிக விலைக்கு பருவகாலத்தில் உரங்களை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் இம்மாத இறுதியில் ஆரம்பமாக உள்ள நிலையில் தமிழின அழிப்பை மூடிமறைக்கும் செயற்பாடுகளை கொழும்பு தளமாக கொண்ட சில சிவில் சமூக அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றன என உலக தமிழர் இயக்கத்தின் பன்னாட்டு இணைப்பாளர் பொஸ்கோ குற்றம் சாட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் ஏதும் கிடையாது என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாய்மல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பரப்பில் உள்ள 6 கட்சிகளின் தலைவர்கள் எதிர்வரும் புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் இருவேறு கடிதங்களை இறுதி செய்வதற்காக கலந்துரையாட உள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தில் கோவிட் தொற்றாளர்கள் அதிகரித்து வருவதாக வவுனியா பொது வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா மாவட்டத்தில் மக்கள் அண்மை காலமாக சுகாதார வழிமுறைகளை சீராக பின்பற்றாமையினாலேயே கோவிட் தொற்றாளர்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சைவ தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க தலமான திருக்கேதீஸ்வர நுழைவாசலில் மிகப்பெரும் கிறிஸ்தவ சுரூபம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளதன் மூலம் மன்னார் கிறிஸ்தவ சமூகம் மீண்டும் சைவ மக்களை புண்படுத்தியுள்ளதாக அகில இலங்கை சைவ மகா சபை தெரிவித்துள்ளது. வடமாகாண பண்ணையாளர்கள் மூலம் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக வடமாகாணத்தில் உள்ள சகல கால்நடை வைத்திய திணைகளுக்கும் 3.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கூறியுள்ளார்.